ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் உளுந்தங்கஞ்சுங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் தோல் உளுந்து எடுத்துருக்கேங்க. தோல் உளுந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து நம்மளுக்கு என்னென்ன விதத்தில் பயனடைக்குது அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாதாம், திராட்சை, முந்திரி எடுத்துருக்கேன். வெள்ளம் முக்கால் கப் எடுத்துருக்கேங்க. நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்கங்க. ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்திருக்கேன், ரெண்டு ஏலக்காய். உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகலமான பாத்திரத்தில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் உளுந்தை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மையா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு உளுந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து நல்லா வந்து திக்காகும், அதனால வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உளுந்தங்கஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஃபீவர்லாம் வந்துட்டு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கிற டைமில் வந்து இந்த உளுந்தங்கஞ்சை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு உடனே வந்து புத்துணர்ச்சியை தருங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து வந்து எலும்பு, தசை இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப வலு ஊட்டுதுங்க. அதனால் இது அப்பப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க. ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், முந்திரி, திராட்சை, பாதாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. எங்கள் குழந்தைங்க வந்து இது குடிக்கும்போது க்ரன்ச்சியாக முந்திரி பாதாம்லாம் அவங்க வாயில் அடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு உளுந்து வந்து உடல் சூட்டை வந்து ரொம்பவே தணிக்குதுங்க. கீழே விழுந்துட்டு எலும்பு, தசை, முறிவுலாம் ஏற்படுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா அதில் வந்து ரத்தக்கட்டுலாம் வந்து ஏற்படும், அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து பயன்படுதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. உளுந்தோடைய பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா நொறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பொம்பளை பசங்கள்லேருந்து ஆம்பளை பசங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் இந்த கஞ்சை வந்து குடிக்கலாம். 40 வயசு ஆனவங்க பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம், முதுகு வலி அது மாதிரிலாம் வரும். அவங்கெல்லாம் வந்து இதை அப்பப்போ வந்து சேர்த்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிஸ்டத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்தே இருக்கிறதுனால இடுப்பு வலியெலாம் வருதுங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த உளுந்தங்கஞ்சை வந்து நீங்கள் கொடுக்கறதுனால இடுப்பு வலியெலாம் போயிடுங்க. உளுந்து நல்லா வெந்துருச்சுங்க. வேறு பவுலில் மாற்றினோம்னா நம்மளுடைய உளுந்தங்கஞ்சி வந்து ரெடிங்க. இப்போ மென்சஸ் டைமில் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து வயிறு வலி, கால் வலி, இடுப்பு வலியால் ரொம்ப அவதிப்படுறாங்கங்க. அந்த டைமில் வந்து இந்த உளுந்தங்கஞ்சை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு வந்து நல்லா வலுப்பெறும், வலியும் வந்து குறையுங்க. இந்த உளுந்தங்கஞ்சை அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கங்க. பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே வந்து பார்க்க முடியுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. பாய்.